வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ஸை பற்றி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம குரானை பற்றி பார்த்துக்குவோம். குரான் மூணு விதத்தில் ஏற்கப்பட்டுச்சான். ஃபஸ்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமி படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லௌஹில் மஹ்ஃபூத் அந்த புக்கில் எல்லாத்தையும் எழுதி வச்சானா. செகண்ட், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்துக்கு இறக்கணான இந்த மொத்த குரானே, அந்த கீழ்வானம் பேர் தான் பைத்துல் இஸ்ஸா. மூணாவது, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா கோயில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேர்ஸ் இறக்கணான. வேர்ஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கொடுத்தா இல்லை, ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் கிட்டே இருந்தே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வேர்ஸாக கற்றுக்கிட்டாங்களாம். அப்போது நம்ம ஜிப்ரீல் அலைஹி வஸல்லமுக்கு 600 விங்ஸ் இருந்துச்சான் சுப்ஹானல்லாஹ். அப்போ நீங்கள் நினைப்பீங்க அந்த குட்டி குகைக்குள்ளே அவங்க எப்படி உள்ளே போக முடியும்னு நினைப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட சைஸை வந்து அந்த குகைக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போது அவங்க வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இக்ரா இக்ரா அப்படின்னா ரீட் பண்ணுங்கள் படிங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படிக்க தெரியாதா? அப்போ அவங்க சொன்னாங்களா, எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ திரும்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, படிங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ உங்களுக்கு சொன்னாங்களா, எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ என்ன பண்ணாங்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறுக்கமாக கெட்டி பிடிச்சிட்டாங்களே. எப்படியே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மூச்சு முட்டுச்சா அந்த மாதிரி இறுக்கி பிடிச்ச உடனே அப்போ திரும்பி விட்டுட்டாங்க. மூணு தடவை அந்த மாதிரி ஆன உடனே அவங்க சொன்னாங்களா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், உங்கள் படைத்த இறைவனோட பேரை சொல்லி ஆரம்பம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் குரானை ரீட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, குரான் ரீட் பண்ணுறது ஒரு முதல் கட்டளையாக நம்மளுக்கு வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து தஜ்வீதோட அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி ஓதுவோம் ஃப்ரெண்ட்ஸ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. واو كلمة مركامة سبسكرايب பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.